அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கமி டாக்ஸ் சேனல்ல சென்ற பதிவுல ஹோமியோபதி மருந்து எப்படி வேலை செய்யுதுன்றத பார்த்தோம். இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டி தெரபி கிளினிக் ட்ரெடிஷனலாவே வந்து எல்லா விதமான அக்குபன்சர் ஹோமியோபதி போன்ற நேச்சுரல் மெத்தட்ஸ் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கிளினிக்ல ஹோமியோபதி பத்தின அவேர்னஸ் பதிவுகளை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து ஹோமியோபதி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையான்ற பதிவுல நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த சிம்போனா பார்க்க வந்து கொஞ்சோண்டு எடுத்து அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஒத்ததை ஒத்ததை போல் இருக்கிற மெடிசன்ஸை ஒரு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுற அதே மெடிசனை அந்த பிரச்சனைக்கு கொடுக்கும் போது அது ஃபைனஸ்ட் க்யூர் கிடைக்குதுன்றத ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தினார். இப்படி தான் ஹோமியோபதி ஹிஸ்ட்ரி வந்தது. ப்ரோ மக்கள் வந்து ஹோமியோபதினா என்னன்னு கேட்குறாங்க. அதை பற்றி வந்து சேஃபாக சேஃப் இல்லையான்ற சில க்வெஸ்சன்ஸ் அவங்க கேக்குறாங்க. அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. ஹோமியோபதி மெடிசன் வந்து ரொம்ப சேஃபஸ்ட் மெடிசனா இப்போ வந்து அதிக அளவுல ரீச் ஆயிருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு உறுப்பு ஆர்கன் வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற நம்ம வைட்டல் ஃபோர்ஸ் வைட்டல் எனர்ஜி டேமேஜ் ஆனாதான் ஒரு மனுஷனுக்கு உடல் உபாதையே வரும். அப்படி பார்க்கும்போது டாக்டர் ஹானிமன் என்ன பண்ணாருன்னா இப்போ கிட்னி ஸ்டோன் இல்லை கிட்னி ஃபெயிலியர் கிட்னியில் ஏதோ பிரச்சனை லிவரில் ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனைனா குறிப்பிட்டு அதுக்கு மட்டும் மெடிசன்ஸ் தரதை விட ஹோல் அவர் என்ன அவர் எதனால் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் மன உளைச்சல்னாலையா இல்லை வேறு எதனாலன்னு சொல்லி ஆஸ் எ ஹோல் இண்டிவிஜுவலைசேஷன்ஸ் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஹோமியோபதியில். அதாவது உலகத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தரும் வேரியேஷன்ஸ் இருக்கு, ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் வேறுபாடு இருக்கு. அப்போ இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காதுன்னும் போது ஒரே மெடிசன் எப்படி ரெண்டு பேருக்கும் சூட் ஆகுன்ற கான்செப்டில் தான் ஹானிமன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மெடிசனை வந்து பர்டிகுலராக திங்க் பண்ணாமல் அவரை கான்ஸ்டியூஷன் வைஸ் இண்டிவிஜுவலைசேஷன்ற ஒரு கான்செப்டில் தான் ஒரு நோயாளியை ட்ரீட் பண்ணும்போது ஆஸ் அ ஹோல் அவருக்கு மொத்த மென்டல் ஆஸ் அஸ் ஃபிசிக்கலி அவர் வந்து பர்மனன்ட் க்யூர் என்ன கிடைக்கிறதுக்கு ஹானிமன் வந்து ரொம்ப சொல்லியிருக்காரு. அது ஹோமியோபதி எது எந்த டைல்யூஷனாக என்ன எதுன்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. ஹோமியோபதி மெடிசன் வந்து எப்போவுமே வந்து க்ரூட் ஃபார்ம் கிடையாது. இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டைனமைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா ஒரு மருந்து அப்படியே டைரெக்டாக கொடுக்காம அதில் இன்ஃபிட்டட் சிமலன்ட்டு ஒரு ஸ்மாலர் அமௌண்ட்டு லா ஆஃப் சிமிலிமம் அண்ட் சிம்பிள் அண்ட் மினிமம் அதாவது மொத்த மருந்தில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஒரு எம்எல் எடுத்து அது கூட 99% ஆஃப் வெயிட் பை வால்யூம் வாட்டர் சேர்த்தா அது வந்து 1C பொட்டன்சின்னு சொல்லுவோம். ஹோமியோபதி மெடிசன் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் க்ரூட் மெடிசன் சப்ஸ்டன்ஸ் எடுத்து அது கூட 99% ஆஃப் வாட்டர் ஆர் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு 1C பவரில் கிடைக்கும். அந்த 1C ரொம்ப 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 லோவஸ்ட் பவர். இந்த லோ பவரை வந்து ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா இட் ஆக்ட்ஸ் இன் ஏ டைனமிக் வே. அது கண்ணுக்கே தெரியாமல் அது அந்த எந்த எனர்ஜி வந்து அந்த டிசீஸை வந்து ரொம்ப அக்ரவேட் பண்ணுதோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுது. அதை ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அது நல்லா ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக அவங்கள வந்து ஃபுல்லாகவே அந்த டிசீஸை வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு அது மைன்யூட் டோஸ் கொடுக்கும்போது நல்ல ஆக்ட் ஆகுது.